இதுவும் கடந்து போகும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒரு கிராமத்தில் இரண்டு விவசாயிகள் நடந்து சென்று கொண்டு பேசிக்கொண்டே சென்றிருந்தார்கள். அப்போது ஒரு விவசாயி மற்றொரு விவசாயியை பார்த்து கேட்டார், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டார். அப்போது அந்த விவசாயி சொன்னார், நான் நன்றாக இல்லை, மிகவும் என் வாழ்க்கையில் மோசமாக உள்ளது, என்னுடைய நிலமெல்லாம் கட்டாந்தரையாக உள்ளது, என்னுடைய மாடுகள் எல்லாம் வயதாகிவிட்டது, முன்பை போல பால் சுரப்பதில்லை, எனக்கு என்னுடைய வாழ்க்கை எல்லாமே மிகவும் மோசமாகவும் கஷ்டமான காலங்களாக உள்ளது என்று சொன்னார். அப்போது மீண்டும் மற்றொரு விவசாயியை பார்த்து அவர் கேட்டார், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டார். அப்போது அந்த மற்றொரு விவசாயி சொன்னார், நான் நன்றாக இருக்கின்றேன், என்னுடைய நிலமும் கட்டாந்தரையாகத்தான் இருக்கிறது, இருந்தபோதும் ஒரு காலத்தில் எனக்கு நிலமே இல்லை, இப்போது நிலம் இருக்கிறது என்று நான் மகிழ்ச்சியுடன் இருக்கின்றேன், என்னுடைய மாடுகளுக்கும் வயதாகிவிட்டது, ஆனால் பால் சுரக்கிறது, அதை கொண்டு நான் விற்பனை செய்கின்றேன், எனக்கு ஆரோக்கியமான உடல்நிலை இருக்கின்றது, நான் மகிழ்ச்சியுடன் இருக்கின்றேன், எல்லாவற்றுக்கும் மேலாக கடவுளுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் என்று சொன்னார். காலங்கள் சென்றன. அந்த எதிர்மறை எண்ணத்துடன் இருந்த விவசாயி குறைகளை மட்டும் பார்த்து கவலையடைந்து மன அழுத்தமடைந்து நோயுற்று இறந்தே போனார். ஆனால் நேர்மறை எண்ணம் கொண்ட அந்த விவசாயி தினமும் தனக்கு பிடித்தமான வேலைகளை செய்தார், சுறுசுறுப்புடன் இருந்தார், உடல் நலத்துடன் இருந்தார், மகிழ்ச்சியுடன் இருந்தார், நேர்மறை எண்ணத்துடன் இருந்தார், எல்லாவற்றிற்கும் மேலாக கடவுளுக்கு நன்றி உணர்வோடு இருந்தார், மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்ந்தார். இந்த கதையை உணர்த்தும் பாடம் என்னவென்றால், நேர்மறை எண்ணம் கொண்டவர்களால் மட்டுமே ஒரு வெற்றிகரமான வாழ்க்கை வாழ முடியும் என்பதுதான். அப்படி ஒரு நேர்மறை எண்ணம் கொண்ட ஒரு மாணவியை உங்களுக்கு நான் அறிமுகம் செய்யப் போகின்றேன். கேரள மாநிலத்தைச் சேர்ந்தவர் தன்யா. பிறந்தபோது நன்றாகத்தான் இருந்தார். ஒரு சில நாட்கள் சென்றவுடன் அழ ஆரம்பித்தார். அந்த அழுகை நிற்கவே இல்லை. பல மருத்துவரிடம் கூட்டி சென்று காண்பித்தார்கள். பலவரும் மருத்துவ பரிசோதனை செய்துவிட்டு என்ன என்றே புரியாமல் இருந்தது. கடைசியாக ஒரு மருத்துவர் பரிசோதனை செய்துவிட்டு சொன்னார், உங்கள் மகளுக்கு எலும்பு சம்பந்தமான நோய் உள்ளது, இந்த நோய் எலும்புகளுடைய அந்த வலிமையை குறைத்து மெல்லியதாக உள்ளது, எனவே எலும்புகள் எல்லாம் உடைந்துவிடும், உங்கள் மகள் இனிமேல் நடக்க முடியாது, வீல்சேரில் தான் இருக்க வேண்டும், சாதாரண குலுக்கல்கள் சாதாரண இருமல் தும்மல் கூட ஏற்பட்டால் கூட அந்த எலும்புகள் உடைந்துவிடும், மெல்லியதாக இருக்கிறது என்று சொன்னார். இதை கேட்ட அந்த பெற்றோர்களும் தன்யாவும் மிகவும் அதிர்ச்சி அடைந்தார்கள். இருந்தபோதும் தன்யா மனம் தளரவில்லை, நேர்மறை எண்ணத்துடனே இருந்தார். ஒவ்வொரு முறையும் சிகிச்சை முடிந்து வீட்டுக்கு வரும்போது வரும் வழியிலே எலும்புகள் உடைந்துவிடும், மீண்டும் மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை எடுத்துக்கொள்வார். இப்படியே காலங்கள் சென்றன. தன்யாவின் வீட்டுக்கு அருகே ஒரு பெண்மணி இருந்தார். அந்த பெண்மணி தன்யாவை உற்சாகப்படுத்தினார், ஊக்கப்படுத்தினார். உனக்கு என்ன ஆசை என்று கேட்டார். நான் படிக்க வேண்டும் என்று சொன்னார். அப்போது இந்திரா காந்தி திறந்தநிலை பல்கலைக்கழகத்திலே அவரை வீட்டிலிருந்து படிப்பதற்கு ஏற்பாடு செய்து தந்தார். வீட்டிலிருந்து படித்து பட்டம் பெற்றார். அதன் பிறகு தன்னை ஒரு எழுத்தாளராக உருவாக்கி கொண்டார். இணையதளத்தில் நிறைய எழுத்து தன்னுடைய எழுத்தார்வத்தை ஏற்படுத்தி கொண்டு நிறைய கட்டுரைகளை எழுதி தனக்கென்று ஒரு வாசகர் வட்டத்தை உருவாக்கி கொண்டார். அதன் பிறகு தன்னை ஒரு தன்னம்பிக்கை பேச்சாளராக உருவாக்கி கொண்டார். பள்ளி கல்லூரிகளுக்கு சென்று மாணவர்களை உற்சாகப்படுத்தினார். 21 வயதிலும் ஒரு சிறு குழந்தை போன்ற உருவத்தை உள்ள தன்யா வீல்சேரில் அமர்ந்தபடி பல போராட்டங்களில் பங்கு பெற்றார். இதை பார்த்த இந்திய அரசு மாற்றுத்திறனாளிகளின் மேம்பாட்டு வாரியம் தன்யாவுடைய சேவையை பாராட்டி அவருக்கு மத்திய அரசு விருது வழங்கி கௌரவப்படுத்தியது. சாதாரண சிறிய தலைவலி, தேர்வில் தோல்வி, காதல் தோல்வி, சாதாரண சிறிய விஷயங்களுக்கெல்லாம் தவறான முடிவுக்கு சென்று தங்கள் உயிரையே மாய்த்து கொள்ளும் எத்தனையோ மாணவர்கள் இளைஞர்களின் மத்தியில் தன்யாவின் வாழ்க்கை ஒரு மிகச்சிறந்த முன்னுதாரணம். நேற்றைய துயரங்களை எண்ணி வருந்தாமல் இன்று இப்பொழுது இந்த கணம் முயற்சித்தால் கூட வெற்றி பெறலாம் என்பதுதான் தன்யாவின் வாழ்க்கை நமக்கெல்லாம் உணர்த்தும் பாடமாகும். தன்யாவைப் போல இதுவும் கடந்து போகும் என்று நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். வாழ்த்துக்கள்.